வணக்கம் மக்கள். சிந்தி வீடியோ நம்ம ஹேண்டிமேன் சைட்டோ இன் அனதர் வேர்ல்டு எபிசோட் 5 பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிற வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ட்ராப் சண்டை போட்டு நிஞ்சாவை துரத்துனதும் மோர்லா கிட்ட பேசுகிறான், நீங்கள் தான் என்னோட மாஸ்டர், என்னை விட்டு போய் நீங்கள் 20 வருஷம் ஆகுது, இவ்வளோ நாளாக நான் உங்களை தான் தேடிட்டு இருக்கேன்னு. ஆனால் இந்த பைப்பில் யாருனே மோர்லாக்கு தெரியல. அப்போ தான் ட்ராப்புக்கு விஷயமே புரிய வருது. 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஜேர்னியில் நீங்கள் கிளம்பிட்டீங்க, ஃபோர்பிடன் மேஜிக்கை கண்டுபிடிக்க போனேன், எங்கள் நாட்டை விட்டு கிளம்பி உங்களோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு லைட்டாக ஞாபகமானது இருக்கும், அதுக்கப்புறம் எல்லாமே மறந்து போயிடுச்சு போல. இந்த இடத்துக்குள்ளே நீங்கள் வரப்போதே நான் உங்களை பார்த்தேன், இப்போ தான் அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கான சான்ஸ் எனக்கு கிடைச்சிருக்கு. இவன் சொல்கிறது எல்லாமே உண்மைதான். மோர்லாக்கு அவரோட முன்னாடி வாழ்க்கையை பற்றி எந்த ஒரு விஷயமும் சுத்தமாக ஞாபகமே இல்லை. இந்த விஷயத்தை கேட்டதும் ரில்ஸ் அண்ட் ஃபேரி ரெண்டு பேரும் நம்ம மோர்லாக்கு பயங்கரமாக கலாய்க்கிறாங்க. வயசானனால உன்னோட மூளை சுத்தமாக மழுங்கி போயிடுச்சு போல இருக்குன்னு. நம்ம மோர்லாக் ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான மியூசிஷியனா, முக்கியமாக பொண்ணுங்களாம் எப்பயுமே அவர் பின்னாடி தான் சுற்றிட்டு இருப்பாங்களா. இப்போ மோர்லாக்கோட உண்மையான பேர் அந்த பைப்புள்ள சொல்லான்னு பார்க்க போது நிஞ்சா அந்த இடத்துக்கு வந்து அவனோட பாயிலே அட்டாக் பண்ணிட்டான். என்ன தான் இந்த நிஞ்சா நல்லா சண்டை போட்டாலும் நம்மக்கிட்ட தான் ஆளுங்க அதிகமாக இருக்காங்க, கண்டிப்பாக நம்ம ஜெயிக்கலான்னு ரில்ஸாக மன கணக்கு போட்டுட்டு இருக்க போதே நிஞ்சா கூட ரெண்டு டீமன்ஸ் அண்ட் ஒரு ஃபேரி இருக்க விஷயத்த அவன் நோட் பண்ணுறான். இப்போ ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக், நிஞ்சா அவன் கூட இருக்க டீமன்ஸை கூட்டிகிட்டு விச்சை பார்க்குறதுக்காக போகிறான். பைபிள் விச்சை ரொம்பவே அதிகமாக லவ் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ வீடை கண்டுபிடிச்சது டீமன்ஸ் ரெண்டு பேரும் வெளியில் நிற்க சொல்லிட்டு அவன் மட்டும் உள்ளே போகிறான். இப்போ விச்சோட நிலவை ரொம்பவே மோசமாக இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு வயசாகிட்டு இருக்கு. ஆல்சோ சுத்தமாக அசைய கூட முடியல, என்ன நடக்குதுன்னு புரியாமல் நிஞ்சா முழிச்சுட்டு இருக்க போதா பிரிமிசைஸ் எல்லாத்தை பற்றியும் சொல்கிறான். 400 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டீமன் தான் இவளுக்கு சாக வரம் கொடுத்தா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு மெஜிஷியன் அந்த டீமனை போட்டு தள்ளிட்டான், அதுக்கப்புறம் கூட அவனோட மேஜிக் பவர் அப்படியே தான் இருந்துச்சு, இவளுக்கு வயசே ஆகலை. ஆனால் அந்த சக்தியில் ஒரு சின்ன ட்ராபேக் இருந்துச்சு, யாரையாவது இவள் உண்மையாக லவ் பண்ணால் ஃப்ரீஸ் ஆகிருக்க டைம் அன்ஃப்ரீஸ் ஆகி இவளுக்கு திருப்பி வயசாகிடும்னு அந்த டீமன் சொல்லிச்சு. இவள் இப்போ உன்னை உண்மையாக லவ் பண்ணுறா. இதை கேட்டதும் நிஞ்சா ரொம்பவே ஃபீல் பண்ணி அந்த இடத்துல அழுவ ஆரம்பிச்சிட்டான். என்னை இவள் லவ் பண்ணனால இப்போ சாக கிடக்கிறான்னு. பரவாயில்ல, நீ ஒரு அசாசினாக இருந்து கூட இவளோட நிலைமையை நினச்சி ஃபீல் பண்ணுற, ஆனால் கவலைப்படாத, இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு வழி இருக்குது. புதுசாக ஒரு டஞ்சன் ஓப்பன் ஆகிருக்கு, அதுக்குள்ளே டைம் மேஜிக்கை பற்றி சில விஷயங்கள் இருக்குது, அதை மட்டும் நம்ம கலெக்ட் பண்ணிட்டா திருப்பி இவ்வளோ பழைய நிலைமைக்கு கொண்டு வர முடியும். ஸோ அந்த சக்தி எடுக்கிறதுக்காக தான் நிஞ்சா இப்போ வந்திருக்கா. இப்போ ரெல்சா அவ கூட சண்டை போட்டுட்டு இருக்க போது ரெல்சாவோட ஷேடோவை கண்ட்ரோலில் எடுக்கலான்னு பார்க்குறான். அந்த நேரத்தில் ஃபேரி அவளோட லைட் மேஜிக்கை யூஸ் பண்ணி ஷேடோவை போக்கிடுறான். ஒருத்தவங்களோட ஷேடோ இவன் தொட்டால் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இவன் கூட பார்த்து ஜாக்கிரதையாக தான் சண்டை போடணும். ஒன்னொரு பக்கம் ட்ராஃப் வந்து டீமன் கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். ட்ராஃப் அவனோட கையில் 2 ஷீல்டு வச்சிருக்கான். அந்த ஷீல்டுக்குள்ள மேஜிக் சக்தியை யூஸ் பண்ணுறதுனால அந்த அட்டாக் எல்லாத்தையுமே அவனால் தடுத்து நிறுத்த முடியுது. இப்போ அந்த இடத்துக்கு இன்னொரு டீமன் வந்து அவனோட மேஜிக் பவரை யூஸ் பண்ணி இவங்கள அட்டாக் பண்ண பார்க்குது. ஷீல்டை யூஸ் பண்ணி இவனும் தடுத்துட்டு இருக்கான். இவங்களோட சக்தி ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது, ரொம்ப நாள நம்மளால் தாக்குப்பிடிக்க முடியாதுன்னு இப்போ சைட்டோ மேஜிக் பவரை யூஸ் பண்ணலான்னு முடிவு எடுக்கிறான். நம்ம தலைவங்கிட்ட எந்த ஒரு மேஜிக் பவரும் இல்லை, மோர்லாக் தான் மேஜிக் பவரை யூஸ் பண்ண போகிறாரு. அதுக்கான என்சன்மெண்ட் எல்லாத்தையுமே சைட்டோ சொல்லிக் கொடுக்குறான். மோர்லாக் எப்பயும் எல்லாத்தையும் மறக்கறனால அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக மனப்பணம் பண்ணிட்டா. இப்போ தண்டர் பவரை யூஸ் பண்ணி அந்த டீமன்ஸ் ரெண்டுத்தையும் அட்டாக் பண்ணுறாங்க. ஆனால் டீமன்ஸுக்கு ஒன்றுமே அவ்வளோ நினச்சதோட ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ சைட்டோட தலையை ஒரு டீமன் பிடிச்சிருச்சு. எங்களுக்கு ஓவரானி டார்ச்சர் கொடுத்துட்ருக்க, உன்னோட கதையை முடிக்கிறேன்னு அவனோட தாலியை நசுக்கிடுச்சு. இதை பார்த்துட்ருக்க எல்லாரும் ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. அவ்வளோதான் நம்ம சைட்டோட கதை முடிஞ்சிருச்சான்னு பார்த்துட்டு இருக்க போது பைபிள் சேஃபாக தான் இருக்கிறான். என்னென்னு பார்த்தா லிலி அண்ட் கிபல் ரெண்டு பேரும் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. கிபல் அவரோட மேஜிக் பவரை யூஸ் பண்ணி நம்ம சைட்டோவை காப்பாற்றிட்டாரு. பைபிளுக்கு சைட்டோ மேலே ஒரு விதமான க்ரஷ்ஷே இருக்குல்ல, அதனால தான் ஃபாலோ பண்ணிட்டு இங்கேயும் வந்திருக்காரு. இதை பார்த்ததும் ஒரு டீமன் இவங்க ரெண்டு பேரையும் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணேன். அந்த இடத்துக்கு எல்ஃப் வந்து அந்த டீமன் கூட இப்போ சண்டை போகிற, அவ கூடவே நீ நாவும் வந்துட்டா. இந்த இடத்துல ஓவரா சத்தம் கேட்டதை பார்த்து தான் இந்த எல்ஃப் இங்கே வந்திருக்கா. இப்போ இன்னொரு டீமன் அவனோட மேஜிக் பவரை யூஸ் பண்ணி ரெல்ஸ் அண்ட் எல்ஃப் ரெண்டு பேரையும் அட்டாக் பண்ணலான்னு பார்க்குறாங்க. அந்த இடத்துக்கு ஹீரோட குரூப் 3 பேர் வந்துட்டாங்க. மோன் பி அவனோட சக்தியை யூஸ் பண்ணி ஒரு ஷீல்டை உருவாக்குறான். இப்போ எல்லாரும் ஒரே இடத்த சேர்ந்ததை பார்த்ததும் நிஞ்சா பைப்பில் லைட்டாக பயப்பட ஆரம்பிச்சிட்டான். இவங்க கூட சண்டை போட்டு நம்மளால் இப்போ ஜெயிக்க முடியாது போல இருக்குது, நம்ம இந்த இடத்த விட்டு போகிறது தான் நல்லது. ஆனால் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அவங்கள தப்பிக்க விடக்கூடாதுன்னு முடிவு எடுக்கிறாங்க. பைப்பில் இங்கே ஆல்ரெடி நிறைய பேர் அட்டாக் பண்ணி போட்டு தள்ளிட்டாங்களா, இப்போ விட்டா அதுக்கப்புறம் நம்மளுக்கு நல்ல சான்ஸே கிடைக்காதுன்னு. ஃபேரியை நீ நான் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பக்கம் மேஜிக்கை யூஸ் பண்ணி இவங்கள அட்டாக் பண்ணலான்னு பார்க்குறாங்க. உடனே அவங்கள தடுக்கலான்னு பிரிமிஸ் ட்ரை பண்ணுறா. ஆனால் அந்த சமயமாக பார்த்து கெயின்ஸோட டீமில் இருக்க லீச்சி மேஜிக் பவரை யூஸ் பண்ணி பிரிமிசஸை அட்டாக் பண்ணிடுறா. இந்த கேப்பில் ரெண்டு பேரும் லைட் மேஜிக்கோட பவர் ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. இதை யூஸ் பண்ணி டீமன் அட்டாக் பண்ணால் ஒரே அடியில் அது போய் சேர்ந்துடும். காரணம் டீமன்ஸ்லாம் லைட் மேஜிக்கு ஆப்போசிட்டாக ரொம்பவே வீக்கானதுங்க. இப்போது நிஞ்சா குறுக்கில் வந்து அந்த அட்டாக்கை வாங்கிட்டு டீமன் ரெண்டு பேருமே காப்பாற்றுறான். நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே எனக்காக தான் வந்திருக்கீங்க, சொல்ல போனால் இது உங்களோட சண்டை கூட கிடையாது, நான் சொன்ன ஒரே வார்த்தைக்காக நீங்கள் வந்திருக்கீங்க, அப்படின்னு அவங்களை காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு தான்.
என்னதான் நிஞ்சா காசுக்காக அடுத்தவங்களை போட்டு தள்ள ஒரு அசாசினா இருந்தா கூட இந்த டீமன்ஸ் மேல அவனுக்கு உண்மையான அன்பு இருக்கு. இப்போ சைட்டோ எல்லாருமே சமாதானப்படுத்தலான்னு பார்க்குறான். தேவையில்லாமல் நம்மளுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கு வேணா, அவங்கள பார்க்குற நல்லவங்க மாதிரி தான் இருக்கிறாங்க, போது நம்ம சண்டை போட்டதெல்லாம் இப்போ நிறுத்திடலான்னு. ஆனால் எல்ஃப் அதுக்கு ஒத்துக்கல. ஆல்ரெடி இவங்க நிறைய பேரை போட்டு தள்ளிட்டாங்க, நம்ம தான் இவங்களை பிடிச்சி ஒப்படைக்கணும். இப்போ பிரிமிஸ் அவகிட்ட இருக்க எல்லா மேஜிக் பவரையும் யூஸ் பண்ணி ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான டார்க் ஸ்பிரிட்டை இந்த இடத்துக்கு சமன் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்கா. இந்த மேஜிக் பவர் ரொம்பவே ஸ்ட்ராங்கானது, மற்றவங்களால யூஸ் பண்ண முடியாது. ஆனால் இவகிட்ட இருக்கிற மேஜிக் பவர் எல்லாத்தையுமே அவளோட விங்ஸில் இப்போ போட்டுட்டு அந்த விங்ஸை வெளியில் எடுத்தால் அந்த மேஜிக் பவர் வெளியில் வந்துடும். ஒரு டீமனை சமன் பண்ணுறதுக்கான டெக்னிக் தான் இது. இப்போ நிஞ்சா கிட்ட அவளோட விங்ஸ் ரெண்டுத்தையுமே பிடுங்கி வில் எடுக்க சொல்கிறா, அப்போ தான் இந்த சக்தி செயல்படும். ஆனால் அவன் கொஞ்சம் தயங்கி நின்றுட்டுருக்கான். இப்போ ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக், நிறைய அட்வென்ச்சர்ஸ்லாம் எப்பயுமே பிரிமிஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவளை பிடிச்சி அவகிட்ட இருக்க மேஜிக் பவரை யூஸ் பண்ணுறதுக்காக, இல்லைனா அவளை பிளாக் மார்க்கெட்டில் விற்கிறதுக்காக. இதனாலே அட்வென்ச்சர்ஸ்னால் பிரிமிஸ்க்கு சுத்தமாக பிடிக்காது. அவங்ககிட்டருந்து தப்பிக்கிறதுக்காக நிறைய சாட்டு கொஞ்சம் குண்டாயிட்டா, ஒரு வேளை நான் குண்டாக இருக்கிறத பார்த்து நான் வீக்கானவன் நினச்சிட்டு போயிடுவாங்கன்னு. ஆனால் அப்போ கூட அவளை விடாமல் ஃபாலோ பண்ணி இப்போ கொஞ்சம் ஸ்லோவானதுனால அவளை பிடிச்சிட்டாங்க. பிளாக் மார்க்கெட்டில் அவளை விற்கலான்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்க போதா விச் அந்த இடத்துக்கு வந்துட்டா, அவளோட மேஜிக் பவரை யூஸ் பண்ணி மக்கள் எல்லாருக்கிட்ட இருந்தும் பிரிமிஸை காப்பாற்றிட்டா. அதுக்கப்புறம் பிரிமிஸ் அவளோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டா. ரெண்டு பேருமே ஒரே இடத்துல சேர்ந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸாக லீவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ரெண்டு பேருமே ஒரு ஒருத்தவங்களோட வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை பற்றி ஷேர் பண்ண போதா வீச்சோட 400 வருஷ கதை எல்லாமே பிரிமிஸுக்கு தெரிய வந்திருக்கு. நான் யாரையாவது உண்மையாக லவ் பண்ண ஆரம்பித்தா என்னோட சக்தி போய்டும், அதுக்கப்புறம் எனக்கு வயசாக ஆரம்பிச்சிடணும்னு அப்போ தான் விச்சு சொல்லியிருக்கா. அதுக்கப்புறம் தான் நிஞ்சா விச்சோட வாழ்க்கையில் குறுக்க வந்திருக்கா. அவளை கிஸ் பண்ண விஷயத்த பிரிமிஸ் கிட்டே சொல்லிட்டு பேச போதே கொஞ்சம் கொஞ்சமாக அவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா, அதுக்கப்புறம் தான் அவளோட உடல்நிலை ரொம்பவே மோசமாக மாறி இருக்கு. நெக்ஸ்ட் இப்போ ப்ரெசென்ட்டில் பிரிமிஸ் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. எனக்கு இருக்க ஒரே ஃப்ரெண்டு அவள் தான், என்னோடய உயிரே போனால் கூட பரவாயில்ல, அவளோட உயிரை நான் காப்பாற்றணும், எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, என்னோடய விங்ஸை பிச்சு ஏறின்னு. ஆனால் நிஞ்சாவால் அதை பண்ணவே முடியல. பிரிமிஸ் மேலே அவனுக்கு அக்கறை இருக்குது. உடனே பிரிமிஸ் அவளோட டெலிகனிஸ் பவரை யூஸ் பண்ணி அங்கே இருக்கிற ரெண்டு பிளேடை யூஸ் பண்ணி அவளோட விங்ஸை அவளே கட் பண்ணி வெளியில் எடுத்துடுறா. என்னோடய ஃப்ரெண்டை காப்பாற்றுறதுக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன்னு இப்போ அவளுக்குள்ளே இருக்க எல்லா மேஜிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர ஆரம்பிக்குது. அதே நேரத்தில் அவள் ஒரு டார்க் ஸ்பிரிட்டை அந்த இடத்துக்கு சமன் பண்ணுறாள். இப்போ தரையிலேருந்து ஒரு பெரிய பில்லர் வருது. அந்த பில்லருக்கு எக்கச்சக்கமான கண் இருக்குது. அது என்னென்னு தெரியாமல் எல்லாருமே முழிச்சிட்டு இருக்காங்க. எல்ஃப் தான் அதோட பக்கத்தில் நின்றுட்டு இருக்கா. இப்போ ஒரு கண்ணிலேருந்து ஒரு லேசர் அந்த எல்ஃபோட காதை நோக்கி ஷூட் பண்ணப்படுது. அவளோட காது துண்டா போகுது. இந்த பில்லர் தான் அவள் சமன் பண்ணியிருக்க டார்க் ஸ்பிரிட். அதோட இந்த எபிசோட் முடிவுக்கு வருது. ஓகே மக்கள்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.